சூப்பர் மார்க்கெட்டில் காலிஃபிளவர் பகோடாவில் ரத்தக்கரையுடன் மெடிக்கல் பேண்டேஜ் இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருநஞ்சவூர் சிடிஎச் சாலையில் பிரபல சூப்பர் மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது. இங்கு திருநஞ்சவூரைச் சேர்ந்த பானு என்பவர் காலிஃபிளவர் பகோடா வாங்கி சென்றுள்ளார். பின்னர் வீட்டில் சாப்பிட்டபோது அதில் காயத்திற்கு ஒட்டப்படும் மெடிக்கல் பேண்டேஜ் ரத்தக்கரையுடன் இருந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் சம்பந்தப்பட்ட சூப்பர் மார்க்கெட்டிற்கு சென்று புகார் அளித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்பு துறையிலும் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரை தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது கெட்டுப்போன உருளைக்கிழங்கு, கருகிய எண்ணெய், பூச்சி இருந்த மாவு உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டது. மென்னுட்டாங்க, காலிஃபிளவர் பக்கோடா நார்மலா உள்ள போயிடுது. மென்னுட்டு வெளியில எடுக்கும்போது பேண்டேஜ், அந்த பேண்டேஜ்ல பிளட்டோட அப்படியே பக்கோடாவோட அப்படியே வறுத்து கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டவனே இவங்களுக்கு இதனைத் தொடர்ந்து அனைத்து மாதிரிகளையும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனைக்கு எடுத்துச் சென்றனர். தயவுசெய்து இதை பார்த்துட்டு என்னவோ மீடியா மூலமா அவங்களுக்கு தக்க நடவடிக்கை